அனைவருக்கும் அடியேன் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம 12 பாவத்தோட காரகத்தை பற்றி பார்ப்போம். கடைசி பாவம் லக்ன பாவத்திலிருந்து 12 பாவம் வரைக்கும் ஒவ்வொரு பாவமாக ஒரு வாரத்துக்கு ரெண்டு வீடியோ தோராயமாக பார்த்துட்டு வந்தோம். நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கு ரெண்டு வீடியோ ஆஃப் அன் அவர்னு பார்த்துருப்போம். இப்போ கடைசி பாவமான 12 பாவத்தை பற்றி பார்ப்போம். பொதுவாக 12 பாவம்னாவே அது நல்ல பாவமாக கெட்ட பாவம்னா அது கெட்ட பாவம் தான், அதில் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு இதுவே இல்லை. ஓகேங்களா, அது 12 பாவங்கிறது இருக்கிற பாவத்திலே 8 பாவமும் 12 பாவம் தான் தீமைன்னு சொல்லுவோம். 12 பாவங்கிறது ஒரு விஷயத்தை துண்டித்தல் அப்படிங்கிற பாவம் தான் 12 பாவம். 8 பாவங்கிறது சிக்கிக்கிட்டு வெளியில் வர முடியாத பாவங்கிறது தான் 12 பாவம். அதாவது ஒரு விஷயத்தை முடிவுக்கு கொண்டு வருது. ஒரு போர் அப்படின்னு பார்க்கும்போது போரில் வந்து தோல்வி அப்படிங்கிறது 12 பாவத்தோட காரகம். சரணாகதிங்கிறது 12 பாவத்தோட காரகம். அந்த சண்டை போட்டுக்கொண்டே இருத்தல் அப்படிங்கிறது அந்த போராட்டம் சொல்கிற பார்த்தீங்களா, அது 8 பாவத்தோட காரகம். அப்போது 8 பாவத்தை விட 12 பாவம் ஒரு முடிவு வந்துடுது இல்லையா, அதனால் 8 பாவத்தோட 12 பாவம் தீமை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறது பொதுவாக எடுத்துக்கலாம். அது சூழலுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுபடும். சில நேரத்தில் 8 பாவத்தை விட 12 பாவம் தான் மோசம் அப்படிங்கிற மாதிரி கூட வரும். அதாவது என்னென்னா, இந்த த்ரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று வலிமையானது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 பாவத்தோட 5 பாவம் வலுவானது, 5 பாவத்தோட 9 பாவத்தோட காரகம் வலுவானதுன்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிற மீனிங்கில். 2 விட 6 வலுவானது, 6 விட 10 வலுவானதுன்னு சொல்லுவோம். 3 விட 7 வலுவானது, 7 விட 11 வலுவானதுன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே இந்த 4, 8, 12 திரிகோணத்தில் மட்டும் கொஞ்சம் உள்டா, 4 விட வலு 8 பாவத்துக்கு கொஞ்சம் தீமை. இது இந்த இந்த திரிகோண தீவினா 4 வந்து அவ்வளோ தீமையான பாவம் இல்லை, 8 பாவம் தீவை, 12 பாவம் தீமை. 8, 12 எது தீமை, எது ரெண்டுத்தில் எது தீமை அப்படிங்கிறதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன், ஒருத்தருக்கு குழந்தையே பிறக்கலன்னு வச்சிங்களேன். இப்போ 5 பாவம் 4 தொடர்பு கொண்டா ஒருத்தருக்கு குழந்தையே பிறக்கலைன்னா அது அந்த வீட்டுக்கு 12 வீடுன்னு வச்சிங்களேன். இப்போது 12 5 8 வீடு. அப்போது அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே குழந்தை பிறந்து அந்த குழந்தை மூலமாக சிக்கல், ஒரு உடல் ஊனமாக ஒரு குழந்தை பிறகுது. இப்போது குழந்தை இல்லாத இருத்தலை விட அந்த உடல் ஊனமாக அல்லது மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது வந்து இன்னும் மனசு கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்போம். அட்லீஸ்ட் குழந்தையாவது இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு விதமான மாற்றுக்கருத்து இருக்கு இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த 12 வீடும் தீமையான வீடு தான், 8 வீடும் தீமையான வீடு தான். ஓகேங்களா, அதில் காரகத்தை நம்ம பார்க்கும்போது இதில் ஏற்கனவே நம்ம ஒரு பாவத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது லக்னத்திலேருந்து 12 பாவத்தை நம்ம பார்க்கும்போது உடல்கூறலை வைத்து நம்ம பார்க்கும்போது உடல்கூறலை தலை என்பது 1 வீடுன்னா பாதம் என்பது 12 வீடோட காரகம். அதாவது ஒரு ஜாதகத்தில் இந்த 12 வீடு வந்து நல்ல ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு பாதம் சம்பந்தமான வகையில் பிரச்சனை வராது, காலில் அதிகமாக அடிபடாது அப்படின்னு எடுத்துக்கலாம். முழங்கால் என்பது 11 வீடு, அந்த முழங்காலுக்கு கீழே இருக்கிற பாதம் இருக்கு இல்லையா, அந்த செருப்பு போடுற பாருங்க, அந்த பாதம் அந்த ஏரியா தான் 12 வீடு. அதாவது 12 வீடு அது நின்ற நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக 1, 3, 7, 11 இந்த மாதிரி பாவத்தையோ அல்லது 5, 9 பாவத்தையோ தொடர்பு கொண்டால் அது லக்னத்துக்கு சாதகமான பாவமாக போயிடுறதால அவர்களுக்கு பாதத்தில் பிரச்சனை இல்லை. இதே 12 வீடு 8, 12 பாதத்தில் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இந்த சக்கரை நோய்ங்கிறது இப்போ நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இப்போ சமீப காலமாக கடந்த ஒரு 40 வருடமாகவே சக்கரை நோய்ங்கிறது கிட்டத்தட்ட 50 வயசுக்கு நெருங்கத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் வந்துடுது. 40 வயசில் எல்லாருக்கும் கிட்டத்தட்ட நகர வாழ்க்கையில் வாழக்கூடியவங்க நிறைய பேருக்கு வந்துடுது. அவங்க எல்லாரும் கேட்குற கேள்வி, எனக்கு காலை வெட்டிடுவாங்களா, ஏன்னா இந்த சக்கரை நோய் வரும்போது பாதம் எல்லாருக்கும் வரத்தில்லை, ஒரு 5% ரெண்டு 3, 4% 5% தான். அந்த மாதிரி நபர்களுக்கு எங்கள் அண்ணனுக்கு இதுமாரி வெட்டிட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கு வெட்டிட்டாங்க, எனக்கு என்ன பிரச்சனை வருமா அப்படின்னு எர்ணாவத்தர் கேட்டாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் அந்த 12 வீடு வந்து 8, 12 தொடர்பு கொள்ளாமல், இந்த 12 வீட்டு உபநட்சத்திரம் 8, 12 தொடர்பு கொள்ளாமல் இருந்தால் அது நல்லது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதேமாதிரி 12 வீடு என்பது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால், 1, 3, 7, 11, 5, 9 இந்த பாவம் இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு பாதத்தில் பிரச்சனை வராது. குறிப்பாக காலுக்கு காரகன் சனியும் போய் பார்க்கணும், இருந்தாலும் பாதம் அப்படிங்கிறத அந்த விஷயத்தை தான் நம்ம பாதம் அப்படின்னு எடுக்கிறோம். அதேமாதிரி உடலின் கழிவு பொருட்கள்,
அதாவது உடலில் இருக்கிற கழிவு பொருட்களுக்கு காரகம் இந்த 12வது. ஏன்னா இன்புட் அப்படிங்கிறது ஒரு பாவனா, அவுட்புட் நம்ம அவுட்புட்டுங்கிறது இன்னொன்று வருது இல்லையா. அப்போ உடம்புல வந்து வெளியேற்றுதல், அதாவது இப்போ 12வது வீட்டுக்கு விரயம்னு பேர். இது வந்து அகம் சார்ந்த காரகம். 12வது வீட்டில் ரெண்டு வித எல்லா பாவத்திலையும், 12வது பாவத்தில் மட்டும் இல்லை எல்லா பாவத்திலும் இரண்டு விதமான காரகங்கள் இருக்குது. அகம் சார்ந்த காரகங்கள், புறம் சார்ந்த காரகங்கள். அகம் சார்ந்த காரகங்கிறது இப்போது உடலில் உள்ள கழிவு பொருட்கள் என்பது அகம் சார்ந்த காரகம். அது உடம்பு விட்டு வெளியில் போனால் தான் நல்லது. ஓகேங்களா, யார் யாருக்கெல்லாம் 12வது வீடு ஒற்றைப்பனை பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு கழிவுப் பொருட்கள் உடம்பு விட்டு வெளியில் போயிடும். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் வராது. ஏன்னா தோல் வியாதி அப்படிங்கிறது உடம்புலேருந்து கழிவுகள் வெளியில் போனோம்னா தோல் வியாதிகள் பிரச்சனை கொஞ்சம் வரும், அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அதுக்கு தான் இங்கே உடலில் உள்ள கழிவுகள் கரெக்டாக. ரெண்டாவது பாடி வெயிட் அதிகமாக போடாது, ஏன்னா லக்னத்துக்கு சாதகமாக போயிடுறதால. ஓகேங்களா, அதனால தான் உடலில் உள்ள கழிவு பொருட்கள் அப்படின்னு சிம்பிளாக நம்ம சொல்லிடுறோம். இது அகம் சார்ந்தது. புறம் முதலீடுகள், முதலீடுகள்னா ஒருத்தர் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாரா, இது 12வது விடுங்கிறது முதலீடுகள் அப்படின்னு ஒரு காரகம். ஏன்னா அது லக்னத்துக்கு விரயஸ்தானங்கிறதால நம்ம கையில் வந்து எதையும் வச்சுக்கலாமோ ஒரு லாங் டைம், அதாவது இந்த 12வது வந்து நீண்ட கால முதலீடுகள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒருத்தர் கையில் ஒரு 20 லேக்ஸ் பணம் இருக்குது, அது என்ன பண்ணுறார், சென்னையிலேருந்து ஒரு 25-30 கிலோமீட்டர் தாண்டி ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியாவில், ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியாவில் ஒரு லேண்டு வாங்குறார். இந்த லேண்டு வாங்கி இப்போ வீடு கட்டி அவர் போகிறதில்ல, இன்னும் 10-15 வருஷம் கழிச்சு தான் அங்கே போகிறதுனாலும் போகலாம், அல்லது விற்கிறதுனாலும் வித்துருவாங்க வித்துடலான்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நீண்ட கால முதலீடுகள். அந்த முதலீடுகள் மூலமாக அவருக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா, அதுதான் இந்த 12வது வீடு. இந்த 12வது வீடு 8-12 தொடர்பு கொள்ளும் போது என்னென்னா அந்த முதலீடுகள் மூலமாக அவங்களுக்கு மேலும் சிக்கல் உண்டாயிடும். இந்த 12வது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது நீண்ட கால முதலீடுகள் ஜாதகர்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த 12வது வீடு வந்து 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும்போது அந்த முதலீடுகள் வந்து ஜாதகர் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேண்டு வாங்குறாருன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அதனுடைய வேல்யூ வந்து 30 லட்ச ரூபாய் ஆகிற மாதிரி. அதுதான் வந்து முதலீடுகள். நஷ்டம், ஒருத்தர் நஷ்டத்துக்காக பிறந்திருக்காரா, இந்த 12வது வீடு 8-12 தொடர்பு கொண்டால் எதை தொட்டாலும் நஷ்டம் தான், அப்போ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அதாவது ரிஸ்க் அப்படிங்கிறது 8வது 12வது விட தான் ரிஸ்க்கு பாவங்கள். அந்த ரிஸ்க் எடுப்பதன் மூலமாக லைஃப்பில் முன்னேற முடியுமா முன்னேற முடியாதா, எப்போதுமே நஷ்டம் வந்துட்டுருக்குமா அப்படின்னா அந்த 12வது வீடு கெட்டு போனால் நஷ்டம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரகசியம். இந்த ஏன்னா லக்ன பாவங்கிறது சுய சிந்தனை அல்லது சுய அறிவுன்னு சொல்லுவோம். 12வது பாவங்கிறது மறைவுஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா. மறைவுஸ்தானங்கிறது என்ன, 6, 8, 12 தான் மறைவுஸ்தானம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த மறைவுஸ்தானங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 விட 1 வலுவானது, 6 விட 8 வலுவானது, 8 விட 12 வலுவானது. அப்போ மறைவுங்கிறதுல அதிகமாக இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 12வது பாவம் தான். அதனால தான் ரகசியம் சொல்கிறோம். அதாவது ரகசிய நடவடிக்கைகள் மூலமாக இவருக்கு என்ன பிரச்சனை என்ன இருக்கா, ரகசியங்கள் வெளிப்படுமா வெளிப்படாதா, சில ரகசியங்கள் வச்சுருப்பாங்க அந்த ரகசியங்கள் வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருப்பாரா, அல்லது வாழ்க்கையில் நிறைய ரகசியங்கள் இருக்கிற வாழ்க்கையா அப்படின்னு இந்த 12வது வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். அதாவது 12வது வீடு லக்னத்துக்கு சாதகமான 1, 3, 7, 9 இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அவர் வாழ்க்கையில் ரகசியங்கள் எதுவும் இருக்காது, ரகசியங்களால் எந்த ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் அவர் அனுபவிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ஒருத்தர் வாழ்க்கையில் ரகசியம் இருக்கா இல்லையாங்கிறத இந்த 12வது வீட்டு வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டிடின் கெட்டிடும் ராஜயோகம். இந்த கெட்டவன் அப்படிங்கிறது என்னென்னா 6, 8, 12வது பாவத்துடைய உபநட்சத்திரங்கள். நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் 6 குடையவன், 8 குடையவன், 12 குடையவன் போயிட்டு கெட்டு போயிட்டா என்ன ஆகும், அது கெட்டிடும் ராஜயோகம்னு வாங்க. அதாவது கெட்ட பாவங்கள் கெட்டு போனோம்னா என்ன அர்த்தம், இப்போ 12வது பாவம் கெட்டு போனோம்னா எந்த பாவத்தோட தொடர்பு கொள்ளணும், அது 12வது பாவத்துக்கு எடுக்கிற வீடு 3, 7, 11. அப்போ 3, 7, 11, 12 பாவம் தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுனா 12வது பாவம் தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது. அந்த மாதிரி மீனிங்கில் ரகசியங்கள், ஏன்னா வாழ்க்கையில் ரகசியங்கள் இருந்தால் அதை காப்பாற்றுறதுக்காக கஷ்டப்படுறது, இந்த மன உளைச்சல் டென்ஷன் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் 12வது வீடு என்பது 3, 7, 11 ரகசியமே இருக்காது. இது 8, 12 அந்த ரகசியங்கள் மூலமாக ரொம்ப பிரச்சனைகள், அதாவது பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தர் கஷ்டப்படுறாரு இல்லையா, ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணுவதால ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க இல்லையா,
அதுக்கெல்லாம் அந்த 12வது விட தான் பிளாக்மெயில் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த 12வது 8-12 தொடர்பு கொண்டால் அவர் பிளாக்மெயில் பண்ணுவதன் மூலமாக தனக்கு அவருக்கு நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வரவுக்கு மீறிய செலவு. இந்த வரவுக்கு மீறிய செலவுன்னா வரவு அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வரவு என்பது 2, 6, 10 தான் வரவு. 4, 8, 12 செலவு. இப்போ நீ கேட்கலாம் சார் 4ங்கிறது நல்லது தானே சார் அப்படின்னு. 4ங்கிறது ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இல்லையா, அதனால் அது செலவுன்ற மாதிரி எடுத்துக்கிறோம் நம்ம. 8ங்கிறதும் 12ங்கிறதும் அதிகமான நம்ம விரயங்களை குறிக்கக்கூடியது. ஓகேல, அதாவது 4, 8, 12 ஏற்கனவே சொன்ன மாதிரி 4வது பாவத்தை விட 8வது பாவம் 12வது பாவம் தீமையானது. 4வது பாவம் லக்னத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் 2வது பாவத்துக்கு அது சாதகமான பாவமாக இருக்கிறதால அது தீமையான பாவமாக இல்லை. அதனால தான் நம்ம 4 கொண்டாந்து இங்கே போட்டுட்டோம் நம்ம. அப்போ 8, 12 வரவுக்குள்ள செலவு இருக்குது. அதாவது ஒருத்தருடைய செலவு என்பது 12வது. ஒருத்தருடைய செலவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து வரவு செலவுன்னு போகும்போது வரவு என்பது 2, 4, 6, 10 செலவு என்பது 8, 12. அப்போது செலவு என்பது அந்த பாவம் வலுத்திருக்கா, அதாவது 12வது யார் யாருக்கெல்லாம் 3, 7, 11 தொடர்பு கொள்கிறதோ அவங்களுக்கு செலவு இருக்காது, வரவு அந்த சேமிப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் 11வது பாவத்தை நம்ம சேமிப்புன்னு சொல்கிறோம். நம்ம போன வீடியோவில் 11வது பாவத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். அதில் 11வது பாவங்கிறது ஒரு ஒருவருடைய சேமிக்கக்கூடிய பழக்க வழக்கம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ 12ங்கிறது வலுத்து இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து வலுத்து இருக்குன்னா அது 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டாலும் வலுவாக தான் இருக்கும். அப்படி வலுவாக இருக்கும்போது என்னென்னா அவங்க இப்போ எவ்வளோ பணம் இருந்தாலும் அது முதலீடுகள் அது இதுன்னு போயிட்டே இருப்பாங்க, கையில் வந்து லிக்யூடு கேஷுங்கிறது இருக்காது. ஆனால் 8, 12 வரும்போது அந்த சேமி அந்த முதலீடுகள் எல்லாம் விரயமாகவும் போயிடும். அப்போது வரவுக்கு மீறிய செலவு ஒருத்தர் பண்ணணும்னா இந்த 12வது வலுவாக இருக்கணும். வலுவாக இருக்குன்னா 8, 12 அந்த வரவுக்கு மீறிய செலவு பண்ணி கஷ்டப்படுறது. 2, 4, 6, 10 வரவுக்கு மீறி முதலீடுகள் பண்ணிவிட்டு அதை என்ஜாய் பண்ண அந்த ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிற மாதிரி, பட் எதிர்காலத்தில் அவருக்கு நல்லா இருந்தாலும் கூட அந்த சேமிப்பு அப்படிங்கிறது அங்கே குறைஞ்சிரும். அதுதான் வரவுக்கு மீறி செலவு பண்ணுறதா. 12வது பாவம் வலுவாக இருந்தால் வரவுக்கு மீறி செலவு செய்தல் அப்படிங்கிற மாதிரி. சதி திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் சதி திட்டங்கள்னா, ரகசியம் அப்படின்னாவே அங்கே சதி தானே. ரகசியம்னா யாருக்கும் தெரியாமல் ஒரு திட்டம் போடுறது, இதெல்லாம் வந்து இந்த 12வது பாவத்தில் காரணம். சதி திட்டங்கள் எதுக்கு அப்படின்னா, ஒருத்தருடைய ஜாதகத்தில் 12வது வீடு 8, 12 சதி திட்டங்கள் மூலமாக அவர் கஷ்டப்படுவார். இதே 12வது வீடு 2, 6, 10 இவர் சதி திட்டம் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வார். ரகசிய ஆலோசனைகள் இது வந்து அரசியல் ரீதியாக, இந்த 12வது வீடு குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த 12வது வீடு அரசியலில் 5வது பாவம் ரொம்ப முக்கியம், 7வது பாவம் ரொம்ப முக்கியம், 11வது பாவம் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் 12வது பாவம் முக்கியம். ஏன்னா அரசியலில் சில இறப்புக்கள்லாம் நம்ம பார்ப்போம், அதெல்லாம் வந்து காரண காரியமே தெரியாது, ஏன் இறந்தாருன்னு தெரியாது, அது நிறைய ஆளாளு போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ரகசியமான நடவடிக்கைகள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதாவது இப்போ எலெக்ஷன்லாம் வரப்போகுது பார்த்திங்களா. இப்போது இந்த எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா சில கூட்டணிகள் இருக்கும், சில கூட்டணிகள் பிரிஞ்சு போகும், இதுக்கெல்லாம் வந்து தனிப்பட்ட காரண காரியங்கள் ஒவ்வொருத்தரும் ரகசியமாக வச்சுருப்பாங்க. அதாவது ரெண்டு பேரும் புரிஞ்சதுக்காக சொல்கிற யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது. ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சி நிற்குது ஒரு இடத்துல அப்படின்னா, ஏடிஎம்கே காரணம் என்ன பண்ணுவோன்னா டிஎம்கே ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் சில நேரத்தில். ஏன்னா தான் தோத்தாலும் பரவாயில்ல, நான் தோக்கப்போகிறோம் தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்போசிட் பர்சன் ஒன்று வரட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளே, அதாவது ஆப்போசிட் அதாவது கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட்டாக இருக்கா இல்லையா, இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு நிற்குது. இதில் ஏடிஎம்கேக்கு கேண்டிடேட்டுக்கு சாதகமாக அவங்களுடைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க உள்கூத்து வேலை பண்ணுவாங்க பாருங்கள். டிஎம்கேவுக்கே என்ன பண்ணணும், பணம் கொடுத்து டிஎம்கே ஓட்டு போடுங்கன்னு வாங்க, இல்லை பிரச்சாரத்தில் கலந்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி என்ன அப்படின்னா, ஒரு கட்சியை இன்னொரு கட்சியை இது பண்ணுறது, இது மாதிரி அரசியல் பழிவாங்குதல், இது எல்லாம் அந்த 12வது வீடு, அதாவது 12வது வீடு ரகசிய சதி திட்டங்கள் அப்படிங்கிறது 12வது வீடு. இந்த 12வது வீடு கெட்டு போச்சுன்னா ரகசிய சதி திட்டங்கள் மூலமாக ஒருத்தர் கஷ்டப்படுறத குறிக்கும். ஓகேங்களா, அரசியல் அப்படிங்கிறதுக்கு இந்த 12வது வீடு கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், அது 8, 12 தொடர்பு கொள்ளக்கூடாது. 2, 6, 10 நல்லாயிருக்கும். ஏன்னா சதி திட்டங்கள் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய செல்வாக்கை நல்லா உயர்த்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். புரியாத புதிர்கள்னாலும் அதே மாதிரி தான். 12வது வீடு யார் யாருக்கெல்லாம் 8, 12 தொடர்பு கொள்கிறதோ அவங்களுக்கு அவங்க நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு சரியாக புரியாது. இந்த ரகசிய நடவடிக்கைகள்லாம் சரியாக புரிந்துக்க முடியாது, யார் எதிரி யார் நண்பன் அப்படிங்கிறத சரியாக புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை இருக்கும்.
இதே பன்னிரெண்டாவது வீடு வந்து 3, 7, 11னா ஈஸியாக எல்லாத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். ஏன்னா அங்கே ரகசிய அது துரோகிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, துரோகம் அப்படிங்கிறது நம்ம 8வது பாவம் படிச்சிருப்போம். கிட்டத்தட்ட 8வது பாவத்தில் என்னென்ன காரணம் சொல்லியிருக்குமோ அது அப்படியே 12வது பாவத்துக்கும் கிட்டத்தட்ட அப்படியே அப்ளை ஆகும். அதுதான் இங்கே புரியாத புதிர்கள். உடல் உறுப்பு மற்றும் மூளை செயலிழந்து போதல் அப்படிங்கிறது இந்த 12வது வீட்டோட காரணம். உடல் உறுப்பு அதாவது மூளை அப்படிங்கிறது லக்ன பாவம். அந்த மூளை அந்த லக்ன பாவத்துக்கு 12வது வீடு தான் அந்த 12வது வீடு. அந்த மூளை செயலிழந்து போதல் அப்படின்றது 12வது வீடு. யார் யாருக்கெல்லாம் 8, 12 இங்கே எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த 12வது வீடுன்னு வரும்போது 8, 12 திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் என்னென்னா, இந்த உடல் உறுப்பு மற்றும் மூளை செயலிழந்து போதல் அப்படின்னா இந்த 12வது வீடு 8, 12வது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். அடிக்கடி மயக்கம் வரும். 12வது வீடு 8யோ 12யோ தொடர்பு கொள்ளும்போது அடிக்கடி மயக்கம், அடிக்கடி சோர்வு, உடல் உறுப்பு ஒத்து வராமல் போகிறது, இதெல்லாம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. இதே 12வது வீடு 3யோ 7யோ 11யோ தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுனா, அவங்களுக்கு இந்த உடல் உறுப்பு மூளை செயலிழந்து போதல் இதெல்லாம் வராது. பெராலிஸ் அட்டாக்குன்னு சொல்லுவோம். பெராலிஸ் அட்டாக்குங்கிறது 12வது பாவம் தான். ஏன்னா லக்ன பாவங்கிறது ஒருத்தருடைய செயல்பாடுகள், மூளையோட ஆக்டிவ் தான் அது லக்ன பாவம். செயல் திறன் அப்படிங்கிறது லக்ன பாவத்தோட காரகம். இப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் நேராக இதுக்கு முன்னாடி லக்ன பாவத்தை பற்றின வீடியோஸ் போட்டிருப்போம், முதல்ல ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி போட்டிருப்போம். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லக்ன பாவத்துக்குன்னு என்னென்ன காரகம்லாம் சொன்னோம் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற காரகம் தான் இந்த 12வது. லக்ன பாவத்துக்கு என்னென்ன காரகம் சொன்னோம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடிய காரகம் தான். 5வது பாவத்துக்கு, ஏன்னா இந்த 12வது வீடு என்பது லக்னத்துக்கு 12வது வீடும் 5வது வீட்டுக்கு 8வது வீடாகும். 5வது பாவத்துக்கு என்னென்ன காரகம் சொல்லணும் அதுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடியதான் கீழே. அந்த வகையில் மூளை செயலிழந்து போதல், கலகலப்பாக இல்லாமல் மூளை வந்து செயலிழந்து போதல், அதாவது எந்த ஒரு செயலையும் செய்ய முடியாதல் இருத்தல், பேரலிசிக் அட்டாக்குன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் கோமா ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான், அதாவது ஒருத்தர் கேட்பார், எப்படி கேட்பாங்கன்னா, சார் எங்கள் அப்பா அண்ணன் எல்லாம் இறக்கும்போது பேரலிசிக் அட்டாக் வந்து அவங்க கிட்டத்தட்ட 6 மாதம் 3 மாதம் படுத்து படிக்கையாக இருந்து கை காலெலாம் விழுந்து போட்டு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் இறந்தாங்க. 2 வருஷம் அது மாதிரி இருந்தாங்க, 3 வருஷம் அது மாதிரி இருந்தாங்க. எனக்கு அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, யார் யாருக்கெல்லாம் 12வது பாவம் உங்களுக்கு ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு அது மாதிரி இல்லாமல் ஒரு ஆக்டிவாகவே இருப்பாங்க. அந்த மூளை செயலிழந்து போதல் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வராது. ஓகேங்களா, அதாவது நம்ம லக்ன பாவத்தை தான் போய் பார்க்கணும்னு சொன்னாலும் கூட 12வது பாவமும் துணை நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 12வது பாவம் கெட்ட பாவங்கிறதால அது வந்து வலுவடையக்கூடாது. கெட்ட பாவங்கள் வலுவடையாமல் அது வந்து வலு குறைஞ்சிருந்தா தான், வலு குறைஞ்சிருக்குதுன்னா என்ன, ரொம்ப மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு நம்ம பார்க்கும்போது 6வது பாவம் அதாவது 6வது பாவம் நோயினா 5வது பாவம் தான் நோய் குணமாதன்னு சொல்லுவோம். கிருமிகளால் வரக்கூடிய நோய் தான் 6வது பாவம். இந்த மாதிரி படுத்து படுக்கையாக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் 12வது போவோம். அது பின்னாடி நம்ம இங்கே அடுத்து பார்ப்போம், மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவதெல்லாம் போய் பார்ப்போம் நம்ம. அந்த வகையில் இங்கே வந்து மூளை செயலிழந்து போதல், பெராலிஸ் அட்டாக் அப்படிங்கிறது 12வது பாவத்தோட காரகம். அது 12வது பாவம் யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புகிறதோ அவர்களுக்கு இந்த மூளை செயலிழந்து போதல் அப்படிங்கிற அமைப்பு வராது. அதுக்கப்புறம் பக்கவாதம். இந்த பக்கவாதம்ங்கிறதும் கிட்டத்தட்ட அதே தான். ஒரு பக்கம் வந்து கையோ காலையோ அசைக்க முடியல அப்படின்னு சொல்கிறோம்லையே, அவருக்கு ஒரு பக்கம் கையோ காலையோ அசைக்க முடியல, படுத்து படுக்கையாகவே இருக்குது, ஒரு கையை தூக்க முடியல, ஒரு காலை நடக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து நல்லாயிருக்கு, இன்னொரு பக்கம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது என்னென்னா, நம்ம மூளையில் வலது பக்க மூளை வந்து ரொம்ப சிறப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா இடது பக்க உறுப்புகள் கரெக்டாக இருக்கும். இடது பக்க மூளை வந்து நல்லா ஆக்டிவாக இருந்தால் வலது பக்க உறுப்புகள் கரெக்டாக இருக்கும். மூளை இப்படி கிராஸ் ஆகிடும், இங்கே இருக்கிற மூளை இப்படி கிராஸ் ஆகிடுது, இது இப்படி கிராஸ் ஆகிடுது. கழுத்துக்கு கீழே வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 பிரிவாக போயிடுது. அந்த வகையில் இந்த பக்கவாதம் இந்த மாதிரி அமைப்பு வராமல் இருக்கிறதுக்கு இந்த 12வது வீடு கெட்டு போகக்கூடாது. 12வது வீடு 8யோ 12யோ வந்தால் பக்கவாதம் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தடுக்கிற மாதிரி லக்னமாக இருந்தால் வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும். உதாரணத்துக்கு 12வது வீடு 8வது வீட்டு தொடர்பு கொள்ளுது, ஆனால் அதே ஜாதகத்தில் லக்ன பாவம் 3, 7 தொடர்பு கொள்ளுது அப்படின்னா இந்த பக்கவாதங்கிறது வராது. ஏன்னா மூளை நல்லா இருக்கிறதுனால பக்கவாதம் பிரச்சனை வராது. பணத்தை யாருக்குன்னா கொடுத்துட்டு ஏமாந்து போகிறது,
முதலீடுகள் மூலமாக நஷ்டம் அடையுது, அந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு பாவத்திலையும் 12 பாவத்தோட காரகம் இருக்கு. அதில் ஒரு பாவம் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த பாவத்தோட, இப்போ உதாரணத்துக்கு இந்த உடல் உறுப்பு மற்றும் மூளை செயலிழந்து போதல் அப்படின்னா, அங்கே லக்ன பாவம் நல்லா இருந்தால் இந்த அமைப்பு வராது. லக்ன பாவம் வலுவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இந்த மூளை செயலிழந்து போதல் அப்படிங்கிற அமைப்பு வராது. லக்ன பாவமும் கொஞ்சம் கெட்டு போயிட்டு இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அல்லது இது 12வது வீடு 8 தொடர்பு கொண்டு லக்ன பாவம் 5, 9 அப்படின்னு தொடர்பு கொண்டிருந்தால் இந்த 8வது பாவத்தை தடுக்கிற அளவுக்கு 5, 9 பவர் இல்லை. அப்போது இந்த பக்கவாதம் இந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். அதுக்கப்புறம் ஆயுள் காரகன் சனி. ஏன்னா சனி தான் ஒருத்தர் முடக்கத்துக்கு சனி தான் காரகன். மூளைக்கு காரகன் சூரியன். இந்த சூரியனும் அதே மாதிரி 8, 12 தொடர்பு கொண்டால் தான் இந்த மாதிரி அமைப்புலாம் வரும். அது நம்ம டெப்த்தாக வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிற புத்தகத்தில், அதாவது மருத்துவ ஜோதிடம் அப்படிங்கிற புத்தகத்தில் இதை பற்றி நான் தெளிவாக விரிவாக சொல்லியிருக்கேன், அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் உடல் உறுப்பு துண்டித்தல் அல்லது மாற்றுதல். அதாவது ஒருத்தருக்கு கிட்னி மாற்றுறாங்க, ஒரு குறிப்பிட்ட உறுப்பு மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 12வது வீடு 8 ஏன்னா 12வது பாவம்னாவே துண்டித்தல்னு சொல்கிறோம் இல்லையா. 12வது பாவங்கிறது துண்டித்தல் அப்படிங்கிறது 12வது பாவத்தில் காரகம். அப்போ உடம்புலேருந்து எந்த ஒரு உறுப்பும் ஒரு சுண்டு விரல் கூட அவங்களுக்கு துண்டிக்க மாட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் 12வது பாவம் யார் யாருக்கெல்லாம் 3, 7, 11 தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு உடல் உறுப்பில் எந்த உறுப்புகளும் துண்டிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 12வது வீடு 8, 12 அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா துண்டித்தல் அப்படிங்கிறது 12வது பாவத்தில் காரகம். அந்த காரகம் இங்கே வலுவடையுது. அப்போ உடல் உறுப்பில் ஒரு உறுப்பு துண்டித்தல் அப்படிங்கிற மாதிரியோ அப்படின்ற மாதிரி இன்னும் சொல்ல போனால் 12வது வீடு யார் யாருக்கெல்லாம் 11வது வீட்டு தொடர்பு கொள்கிறதோ அவங்க மொட்டை அடிக்கிற படம் கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். சில பேர் அடிக்கடி மொட்டை போடுறாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் அடிக்கடி மொட்டை போடுறவங்க நிறைய பேருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 12வது வீடு அநேகமாக ஒரு 8வது வீட்டையோ ஒரு 12வது வீட்டையோ மறைமுகமாக தொடர்பு கொண்டிருக்கும். நீ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வருணாசிரம ரீதியாக இந்த கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர்னு. இந்த 4 வருணாசிரமத்தில் மொட்டை அடிக்கிற கடவுளுக்கு மொட்டை அடிக்கிற கம்யூனிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூத்திரர்கள் தான். பிராமணர்கள்லாம் அவ்வளோ மொட்டை அடிக்கிறது இல்லை. அதாவது எப்பயாவது ஒன் டைம் நடிப்பாங்களா ஒழிய ஒரு வருஷம் போய் மொட்டை அடிக்கிறது. முருகனுக்கு மொட்டை அடிக்கிறேன், திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறேன். குறிப்பாக பெண்கள் மொட்டை அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அநேகமாக இந்த பிராமண கம்யூனிட்டியில் மேக்ஸிமம் இருக்கேன். அதிகமாக சூத்திர கம்யூனிட்டியில் தான் வந்து மொட்டை அடிக்கிற பழக்கமே, அதை அளவு குத்துறது மொட்டை அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், அதாவது உடம்புலேருந்து இல்லை முடி வெளியேறத்தும் உடம்புலேருந்து ஒரு பார்ட் வெளியேறுற மாதிரி தானே, அது அந்த மாதிரி ஒரு புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். அந்த மாதிரி 12வது வீடு என்பது ஒரு ஜாதகத்தில் 11 தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு உடம்பில் எந்த ஒரு பார்ட்டும் உடம்புலேருந்து வெளியேறாது. உடல் உறுப்புகள்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அத்தியாவசியமான உறுப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உறுப்புகள் எதுவும் உடம்புலேருந்து வெளியேறாத மாதிரி உடல் உறுப்புகள் நல்லாயிருக்கும். அவர் இறக்கும் போது உடம்புல எந்த உறுப்பும் உடம்புலேருந்து வெளியேற்றாமல் இருக்குது. சில பேருக்கு கிட்னி மாற்றுறாங்க, அதாவது கிட்னி மாற்றணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் 7வது வீடு 8, 12 தொடர்பு கொண்டு 12வது பாவம் நல்லா வருவாங்க தான் அந்த கிட்னி. அது 12வது பாவம் வந்து அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் கெட்டு போயிட்டு 12வது வீடு வந்து கொஞ்சம் நல்லா 2, 6, 10 இந்த மாதிரிலாம் இருந்தால், அதாவது 12வது வீடு 11 அதோ தொடர்பு கொண்டாலும் கூட அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் கெட்டு போயிட்டு 12வது வீடு நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த பாவ சம்பந்தமான உறுப்பை வந்து மாற்றிட்டு அதை மாற்றுவதன் மூலமாக அவங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது அறுவை சிகிச்சை செய்வதன் மூலமாக ஒரு கிட்னியை ஒருத்தர் மாற்றுறாங்க, இப்படி மாற்றுவதன் மூலமாக அவருக்கு நன்மையா தீமையா அப்படின்னு பார்க்கும்போது அந்த கிட்னின்னு சொல்லக்கூடிய பாவம் 7வது பாவம் அது கெட்டு போயிருக்கும். ஆனால் ஜாதகத்தில் 12வது வீடு வந்து நல்லா இருந்திருக்கும். 3, 11, 7, 11 அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா அந்த கிட்னி மாற்றுவதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இங்கே உடல் உறுப்பு துண்டித்தல் அல்லது மாற்றுதல். பொதுவாக 12வது வீடு வீடுங்கிறது இந்த மருத்துவ ஜோதிடர்னு பார்க்கும்போது நம்ம வந்து 6, 8, 12 சொல்லுவோம். இல்லை 6வது வீடுங்கிறது மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய நோய்கள். 8வது வீடு உறுப்பின் அவருடைய அமைப்பை மாற்றுதல், ஆப்ரேஷன் சொல்கிறது, உறுப்போட அமைப்பை மாற்றுதல். 12வது வீடு வந்து உறுப்பை துண்டித்தல், ஒரு உறுப்பை துண்டிச்சுட்டு இன்னொரு உறுப்பை கொண்டாந்து போடுறது, அதுதான் 12வது வீடு. ஓகேங்களா? உறுப்போட அமைப்பு மாறுதல் என்பது 8வது வீடு.
உறுப்போட அமைப்பு மாற்றாமல் அந்த உறுப்பையே துண்டிச்சுட்டு வேற கொண்டாந்து போடுறதுங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த 12வது கிட்ட காரணம். உதாரணத்துக்கு ஒரு டிவி பழுதா போச்சு, அந்த டிவியை இப்போ டிவியை கொண்டு போயிட்டு வேற ஒரு டிவி கொண்டாந்து கொடுக்குறாங்க, அந்த டிவியில் ஒரு பிக்சர் டிப்பு மாற்றிட்டு தராங்க. அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்க் போச்சு, வேறு ஹார்ட் டிஸ்க் கொண்டாந்து போடுறாங்க. அதாவது 12வது வீட்டுக்கு சரியான ஒரு காரகம்னா ரீப்ளேஸ்மெண்ட். உள்ளே போய் சர்வீஸ்லாம் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக அந்த அந்த குறிப்பிட்ட ஆர்கனை அப்படியே எடுத்துகிட்டு இன்னும் ஒரு ஆர்கனை கொண்டாந்து போடுறோம். இப்போ சமீபத்தோடு படித்தோம், ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பன்றியோட இதயத்தை ஒரு மனுஷனுக்கு விஷ் பண்ணாங்க அப்படின்ட்டு. இனிமேல்ட்டு பன்றிகளுடைய இதயம் வந்து மனுஷனுக்கு செட் ஆகிற மாதிரி ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி. இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் என்பது 12வது பாவத்தோட காரணம். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவதன் மூலமாக அவங்களுக்கு பிரச்சனை இன்னும் கூடிக்கிட்டே போகாமல் குறையுமா அப்படின்னா, இந்த 12வது வீடு யார் யாருக்கெல்லாம் 1, 3, 7, 11 குறிப்பாக 5, 9 இந்த மாதிரி இருந்தால் அந்த இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவது ஒரு தசாபுத்திகள் மூலமாகவோ அல்ல அந்த உறுப்பு பழுது அந்த உறுப்பினால் அந்த பர்டிகுலர் பாவத்தால் வந்தாவோ. உதாரணத்துக்கு 5வது வீடு வந்து 12 அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது சூரியனும் 12வது வீடு தொடர்பு உள்ளதுன்னு வச்சிங்களேன், அப்போ இங்கே இதயத்தை மாற்றுறது அப்படின்ற மாதிரி. ஆனால் அதே ஜாதகத்தில் 12வது வீடு வந்து 3, 11 அப்படின்னு தொடர்பு கொண்டா அப்படி மாற்றப்பட்ட மூளை அவருக்கு செட் ஆகிடும், அதன் ரீதியாக அவருக்கு பிரச்சனை வராது. ஒருவேளை 12வது வீடு ஒரு 8, 4, 6 இப்படி தொடர்பு உள்ளதுன்னு வச்சிங்களேன், அப்படி மாற்றப்பட்ட இதயத்தின் மூலமாக திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அது சரி பண்ண அடிக்கடி ஒரு மைத்திய செலவு வந்துக்கிட்டே இருக்கும், இம்சை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி. அதுதான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, உடல் உறுப்பு துண்டித்தல் அல்லது மாற்றுதல் அப்படிங்கிறது இந்த 12வது பாவத்துடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அது மாறும். தாழ்வு மனப்பான்மை என்பது 12வது பாவத்தோட காரணம். ஏன்னா 12வது பாவம்னா தோல்வின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது 8வது பாவத்தை நம்ம போராட்டம்னு சொல்லுவோம். 8வது பாவத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா போராட்டம்னு சொல்லுவோம். 12வது பாவத்தை சரணாகதின்னு சொல்லுவோம். சரணாகதி அப்படின்னு சொல்லலாம் அல்லது தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லலாம். நம்மளால் முடியலையேன்னு ஒரு ஏக்கம், ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது 12வது பாவத்தோட காரகம். எதிர்த்து செயல்படுதல் என்பது 8வது பாவத்தோட காரகம். எதிர்த்து செயல்படுதல் என்பது 8வது பாவத்தோட காரகம். போராட்டம் என்பது 8வது பாவத்தோட காரகம். வழிகளை அனுபவித்தல் என்பது 8வது பாவத்தோட காரகம். ஆனால் சரணாகதி என்பது 12வது பாவத்தோட காரகம். பார்க்கறதுக்கு 2 ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல வலி இருக்கும். 8வது பாவத்துக்குன்னு பார்க்கும்போது வலி இருக்கும், இங்கே 12வது பாவத்துக்கு வலி இருக்காது. ஏன் வலி இருக்காது அப்படின்னு சொல்கிறதுனா, இங்கே லக்னம் வந்து தன்னுடைய பலத்தை இழந்து விடுகிறது. லக்னம்னா மூளை. அப்போ மூளை வந்து அங்கே செயலிழந்து போகிறதால அங்கே என்ன ஆகுதுன்னா அங்கே வலி இருக்காது. அதாவது ஒருத்தருக்கு மயக்க ஊசி போட்டுட்டு அவர் கையை வெட்டியோ அல்லது காலை வெட்டியோ ஆப்ரேஷன் பண்ணாலும் அது அவருக்கு தெரியாது எதுவும். அதான் 12வது வீடு. அப்போ அங்கே மூளை வந்து செயலிழந்து போகுது, அதனால் வலி இருக்காது. அதனால்தான் நீங்கள் சரண்டர் அப்படிங்கிறது இந்த போராட்டத்தை விட கொஞ்சம் பிரச்சனையை குறைக்கும். சரண்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் நம்ம சினிமாவிலையோ அல்லது இப்போ நிறைய சண்டை காட்சிகளையோ பார்க்கும்போது அது வில்லனோ அல்லது ஹீரோவோ அது 2 கையும் மேலே தூக்கிடுவாங்க. 2 கையும் மேலே கொடுத்தா நான் சரண்டர் ஆகிடுறேன், கன்னெல்லாம் தூக்கி போட்டுட்டு 2 கையும் மேலே தூக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து சரணாகதி. அதுதான் இங்கே தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் நிறைய காரகங்கள் இருக்குது, அடுத்து பார்ட் 2 வந்து மற்ற காரகம் விடுபட்ட காரகத்தை நம்ம பார்ப்போம். நம்ம இதில் லக்னம் உள்ளிட்ட 12 மற்ற பாவங்களோட காரங்களை வந்து நம்ம இதே யூடியூப் இதே சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்போம், போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.